ஹாய், நான் பூஜா. நான் இங்கே ஈரோட்டில் தான், ஈரோட்டில் நான் என்னோட நேட்டிவ் ஈரோடு தான். நான் இங்கே வந்து ஸ்ரீஸ்ரீ அகாடமியில் வந்து இப்போது 2022-2021-22 1 இயர் ரிப்பீட்டர் பேட்சில் நான் படித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அட்டெம்ப்ட் நீட் பண்ணேன். அதில் வந்து 390 தான் என்னோடய ஸ்கோரு. நான் வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப வீக்காக இருந்தேன். ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்டை விட ஃபிசிக்ஸில் தான் ரொம்ப வீக்காக இருந்தேன். எனக்கு ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ரொம்ப மார்க்ஸ் வரல, 50 கீழே தான் மார்க்ஸ் வந்தது. ஆனால் இங்கே ஸ்ரீஸ்ரீ அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ்லாம். என்னால் இப்போ என்னோடய இப்போ ஸ்கோர் வந்து 629. ஃபிசிக்ஸில் வந்து எனக்கு 152 என்னோடய ஸ்கோர். இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ்னாலேயும் அப்புறம் வந்து நான் ஃபிசிக்ஸ் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பார்த்ததுனாலையும் தான் இவ்வளோ மார்க்ஸ் வந்தது. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருந்ததுனால என்னால் வந்து சரியாக டவுட்லாம் கிளியர் பண்ண முடியல. இங்கே வந்ததுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ்லாம் நிறையா இருந்ததுனால ஈஸியாக வந்து நிறையா கான்செப்ட்ஸ்லாமும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஸோ வந்து நிறையா ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி தான் வந்து பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியும். கெமிஸ்ட்ரியில் வந்து நிறையா கான்செப்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாம்ஸில் வந்து கேன்சல் ஆனதுனால நீட்டுக்கு வந்து படிக்க முடியாமல் போனது எல்லாமே வந்து இங்கே வந்து நல்லா டீச் பண்ணாங்க. அதனால் என்னால் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. நான் பூஜாவோட அம்மா பேசுகிறேன். பூஜாவோட இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த அகாடமியில் நான் ரொம்ப தெளிவாக பார்த்தேங்க. அதாவது ஆரம்பத்தில் பார்த்தப்போ ஒரு பதட்டமாகவே இருந்தது. எடுத்த கோர்ஸுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ண முடியல அப்படிங்கிறது. அதுவும் இல்லாமல் அது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு பேசிக்குமே தெரியாமல் இருந்தது. பட் இங்கே கோச்சிங்க்கு நான் அனுப்பினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ரொம்ப குயிக்காக வந்து அது நல்லா தெரிஞ்சுது. ஸோ அதில் அதுக்கு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ். என்ன டவுட் கேட்டாலும் சரி, எப்போ டவுட் கேட்டாலும் சரி, உடனே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் போட்டால் கூட உடனே அதை வந்து கிளியர் பண்ணி நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஒவ்வொன்றுக்கும் வந்து கேட்குறதுக்கு கூட தேவையில்லை, எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரியே ஃபோன்லேயே கூட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. பூஜாவோட இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து மெயின் ரீசன் இந்த அகாடமி. ஸோ ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ.